ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜ் காயின் கலெக்ஷன் திருச்சி. சூப்பர் லாட் ஒன்று போட்டிருக்கேன், என்ன லாட்டுன்றதை போய் பார்க்கலாம் வாங்க. 1 ரூபா கமர்டிவ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்படியே அப்படியே காட்டிட்டு வரேன். எல்லா வெரைட்டியும் கொடுத்துருக்கேன். இந்த நாணயம் ஒரு நாணயமே 50 ரூபா வருது. இதுவும் ஒரு நாணயம் 80 ரூபா பக்கம் நெருக்கி வருது. இதுவும் 50 ரூபா நெருக்கி வருது. திருவள்ளுவர் திருவள்ளுவர் 30 ரூபா வருது ஒரு நாணயம். இதை பாருங்கள், அப்படியே காட்டிட்டு வரேன் பாருங்கள். டூரிசம் வந்திருக்கு. அட்டகாசமான செட்டு. இப்போ உங்களுக்கு புக்கு தேவைப்படும். மொத்தம் கவர்மெண்டில் இஷ்யூ பண்ண கமரேட்டிவ் நாணயங்கள் எத்தனை? நான் கொடுத்துருக்கிறது இப்போ எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒன்றே ஒன்று தான் கொடுக்கல, வீர துர்காதாஸ் கொடுக்கல. ஏன்னா அது 300 ரூபா நாணயம், அது இப்போ என்கிட்ட ஸ்டாக் இல்லை. அதனால் அதை ஒன்றை மட்டும் என்னால் கொடுக்க முடியல, மீதி எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே நாணயமே கிடையாது கவர்மெண்டில் அச்சிட்டதை 1 ரூபாவில். எத்தனை நாணயம்னு பார்ப்போமா. 3, 6, 9, 12. அதில் காந்தி வேற கொடுத்துருக்கேன் பார்த்துங்க, காந்தி நேரு எல்லாமே கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே கவர்மெண்டில் அச்சிடலை. அச்சிட்டது இப்போ வந்திருக்க அந்த 75 இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் ஒரு கமரேட்டிவ் வந்துருந்துச்சுல, அது ஒன்று தான் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த மலைத்துளி அதெல்லாம் கமரேட்டிவ் இதில் வராது. இருந்தாலும் அது கமரேட்டிவ் தான். அதுவும் வேணாலும் நான் தரேன் ஒன்று. அதில் சாரி, அதில் அந்த மலைத்துளியில் வந்து 1 ரூபா இது பண்ணல. இப்போ வந்து 75 இயர்ஸில் வந்து அந்த மலைத்துளி சாரி அந்த 75 இயர்ஸில் வந்து 1 நாணயம் இருக்குது, அது எடுத்துக்கலாம். அதையும் வேணால் சேர்த்துறேன் இந்த லாட்டோட. அட்டகாசமான லாட் ஃப்ரெண்ட்ஸ். 2, 4, 6, 8, 10, 12, 16, 16, 18, 20, 22, 24, 26 நாணயங்கள் இதுதான் நம்ம கவர்மெண்ட்டில் 1 ரூபாவில் கமரேட்டிவில் அச்சிடப்பட்டது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, புக்கை எடுத்து வெரிஃபை பண்ணுங்கள். நான் காட்டியிருக்க வீடியோவையும் நீங்கள் புக்கை எடுத்து வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் எத்தனை நாணயங்கள் கவர்மெண்ட்டில் அச்சிட்டாங்கன்னு. அப்போது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். வீர துர்காதாஸ் மட்டும்தான் இல்லை, மொத்தம் 27 நாணயம் கவர்மெண்ட்டில் அச்சிடப்பட்டது. 26 கொடுத்துட்டேன். வீர துர்காதாஸ் வேணால் நான் தனியாக ஒரு வீடியோ தருவேன், அதில் வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. அடுத்த லாட்டு ஒன்று பக்கத்தில் போட்டிருக்கேன் பாருங்கள், 5 ரூபா. எல்லாமே 2004 பாம்பே மின்ட். ஒரு நாணயம் 30 ரூபா வரும். வேணுன்றவங்க எடுத்துக்கலாம், கம்மியாக தான் இருக்கும், ஒரு 20 நாணயங்குள்ளே தான் இருக்கும். எல்லாமே பாம்பே மின்ட்டு 2004. நல்லா பார்த்துங்க, நாணயத்தை பக்கத்தில் காட்டுறேன். பாம்பே மின்ட்டு. கல்கட்டாலாம் இதில் வராது, கல்கட்டா ரொம்ப காஸ்ட்லி. இதெல்லாம் பாம்பே மின்ட்டு. ஒரு நாணயம் 30 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் 20 நாணயம் தான் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் விடுவோம், நம்மளை இதுக்கு போவோம். இது என்னன்னு பார்க்குறீங்களா, அட்டகாசமான ஒரு லாட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட். போன தடவை காயின் ஆல்பம் கொடுத்துருந்தேன், இந்த தடவை கரன்சி ஆல்பம் வித்து 100 ஃபோல்டரோட, 4ஆம் நம்பர் ஃபோல்டரு, 6ஆம் நம்பர் ஃபோல்டரில் 50-50. இது வந்து ஃப்ரீ கிஃப்டாக கொடுக்க போகிறேன். இதுக்கான கேள்வி, ராஜ் ரேர் காயின் கலெக்ஷனில் வெள்ளி நாணயங்கள் ஒரு பதிவு வரும் இன்றைக்கி, அதில் கேள்வி கேட்பேன், அதில் தான் நீங்கள் பதில் சொல்லணும். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில். அட்டகாசமான இந்த ஃப்ரீ கிஃப்டை யார் எடுக்கிறான்னு பார்ப்போம். பட் இதில் வந்து ராஜ் காயின் கலெக்ஷனில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் அதை ஒத்துக்க மாட்டேன். ஒன்லி ராஜ் ரேர் காயின் கலெக்ஷனில் வர அந்த கேள்விக்கான பதிலுக்கு மட்டும்தான் நான் வந்து 5 பேரை தேர்ந்தெடுத்து உங்கள் முன்னாடியே குலுக்கி போட்டு ஒருத்தரை எடுத்து செலக்ட் பண்ணி அவருக்கு இந்த கரன்சி ஆல்பம் இதே 480 ரூபா, ஹோல்டர் ஒரு 100னா 200 ரூபா, கிட்டத்தட்ட 680 ரூபா பரிசு. மிஸ் பண்ணிடாதீங்க, அட்டகாசமான சான்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.